கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சியோன் செமினரி ஆன்லைன் வர்ஷிப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எல்லாரும் சந்தோஷமாக நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம், அவரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் கிருபையாய் இந்த இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம் வழியாக, இந்த யூடியூப் வாயிலாக நாம் இருக்கிற ஒவ்வொரு இடத்திலையும் நாம் அவரை ஆராதிக்க முடியும். ஆக இந்த நாளிலும் அவரை உயர்த்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை வழிக்குள் செல்லும் என்பதாக நாம் ஜபம் செய்து ஆரம்பிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கும் பாத்திரர், எல்லா கணத்துக்கும் பாத்திரர் எங்கள் தேவனாக கர்த்தரை தொழுது கொள்ள நல்ல ஆராதனை வேலையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் உம்மை உயர்த்தி பாடுவதற்கும், ஆண்டவரே உம்மை துதிப்பதற்கும், உம்முடைய மாட்சி, உம்முடைய புகழ், உம்முடைய வல்லமையை நாங்கள் நினைவு கூர்ந்து அதற்கு நன்றி செலுத்தவும் இந்த ஆராதனைகளின் தந்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைகளை நீங்கள் மகிமைப்படுங்க. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இந்த ஆராதனைகளை முற்றிலும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் இப்பொழுதும் எல்லாரும் கரங்கத்தட்டி உற்சாகமாய் பாடப்போகிறோம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்று பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா. அருமையான பாடல். நாம் கரங்கத்தட்டி உற்சாகமாய் பாடுவோம். காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம். காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. நல்லா கண்ணை தள்ளி பாடுவோம். சத்ருவை துதிப்பார், நம்முடைய எதிரியாக சாத்தான் அடங்குவான். இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நாம் கரங்களை தட்டி அவரை துதித்துக் கொண்டே இருப்போம். சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான். இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மீதிப்பார், ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. நம்முடைய சாபங்களை சிலுவையிலே முறித்தார், வேதனைகளை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய புதுமரன் தந்து நம்மளை காத்து வருகிறார். ஆகவே நாம் கரங்களை அசைத்து அவரை துதித்துக் கொண்டே இருப்போம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே.
நம்முடைய தெய்வம் விண்ணப்பத்தை கேட்கக்கூடிய தெய்வம், நம்மேல் அதிகம் அதிகமாக கிருபையை பொழியக்கூடிய தெய்வம். நமது வாக்குத்தம் செய்திருக்கிறார், அதை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவுள்ளவராக இருக்கிறார். நாமோ அவரை கரங்களை உயர்த்தி நின்று கொண்டே இருப்போம். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அவரை மகிமைப்படுத்துவோம். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதிக்கிறீரே, நீயோ கரங்களை உயர்த்தி துதிக்கிறீரே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவா இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவா இயேசுவையே. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. அல்லேலூயா. நாம் அப்படி இருக்கிற இடத்துல அவரை ஆராதிக்க போமா, ஆராதிப்போமா அவரை. பாடு ஓசன்னா 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 என்று நாம் பாடினோம். கத்தரால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கத்துடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கது என்று சொல்லி இவ்வளவு நேரமாக பாடணும். கரங்களை தட்டி பாடணும், கரங்களை உயர்த்தி பாடினோம், கரங்களை அசைத்து பாடினோம். இந்த நாளிலும் அவருடைய கல்வாரி காட்சி நம்ம மனக்குண்பதாக கொண்டு வருவோம். நாம் செய்த மோசமான பாவங்களுக்காக, நம்முடைய பரம்பரை பரம்பரையாக இருந்த சாபங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே நமக்காக பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்த அந்த உன்னதமான தேவகுமாரனை நாம் ஆராதிப்பதல்லவோ சிறந்த ஆராதனை. அவரை மாத்திரம் உயர்த்துவோம். என் கிறிஸ்துவே, நீர் உயர்ந்தவர் சுவாமி, உன்னதங்களில் சிறந்தவர் என் தெய்வம். கிருபையா இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உங்க குருசை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உம்மை குருசை நோக்கி பார்க்கிறோம், தாழ விழுந்து முத்தம் செய்கிறோம். ஆண்டவரே நீ மகா பெரியவர் சுவாமி. ஆண்டவரே ஆண்டவரே நீர் உன்னதமான தேவகுமாரன். ஆண்டவரே எங்களுக்காக, ஆண்டவரே மண்ணான மனிதர்களாக எங்களுக்காக எங்க மேல் பாசம் வைத்ததினாலே உன்னதமான அந்த இடத்தை விட்டு ஆண்டவர் இந்த பூலோகத்துல எங்களுக்காக ஆண்டவரே நீங்க அடிக்கப்பட்டீங்களே, எங்களுக்காக நீ வதைக்கப்பட்டீரே ஆண்டவரே. உன்னுடைய சரீரம் பிக்கப்பட்டதே சுவாமி, உன்னுடைய கால்களிலே கைகளிலே விழாவிலே ஆண்டவரே தலையிலே ஆண்டவரே ஓ எத்தனை அடிகள் எத்தனை காயங்கள் ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவரே எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக. ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய அன்பை நினைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த உலகம் எங்களுக்கு வேண்டாம் சுவாமி, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அந்த கிறிஸ்தேசு ராஜாவே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மகிமைப்படுத்தி வணங்கி பாதத்தை முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. விந்தை கீரிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, விந்தை கீரிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் சுந்தர மிகும் இந்த பூவில், சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மே
குருசை நோக்கி பார்ப்போம். குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம்பட்டா ஜீவநதியாம், குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம்பட்டா ஜீவநதியாம், சிலுவைகளுக்கு மேன்மையாக இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காட்டுவே, இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காட்டுவேன், பொருளிடாலும் எந்த பொருளிடாலும் என்னை மூற்றிலும் உமக்க லிக்கிறேன், உந்தன் சிலுவை சுராஜா, உந்தன் சிலுவை மேன்மை, உந்தன் சிலுவை எங்கள் அன்பர் இயேசு ராஜாவிற்கே எங்கள் ஆராதனை, எங்கள் தெய்வம் இயேசு ராஜாவிற்கே எங்கள் ஆராதனை. ஆண்டவரே, எங்கள் கல்வாரி நாயகன் எங்கள் இயேசு நாதருக்கே தாழ்த்தி ஆண்டவரே பண்ணுகிறோம், பாதத்தை முத்தம் செய்கிறோம். ஆண்டவரே இரே மகிமைப்படுவீராக, தாதவர்களை ஆசீர்வதித்து தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அப்படியே ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜபம் செய்வோம். ஒருவேளை உங்களுடைய தேவைகள் அநேகம் உண்டு, நம்முடைய தேவனை உயர்த்தி பாடினோம், இப்பொழுதும் நாம் விண்ணப்பத்தோடு அவரிடத்திலே நாம் நெருங்குவோம். நம்முடைய தேசத்தின் காரியங்களுக்காக, தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக மக்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்பட வேண்டும், சுவிசேஷத்திற்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான காரியங்களும் இயேசு நாமத்தில் மாற வேண்டும். காலம் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். என் தெய்வம் மகிமைப்பட வேண்டும், என் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம்
ராஜரிக ஆசாரிய கூட்டம் எழுப வேண்டும். அவரை மகிமைப்படுத்துவதற்காகவே நம்ம இந்த உலகத்திலே படைத்தார். ஆகவே இந்த காரியங்களுக்காக நாம் இப்பொழுது இருக்கிற இடத்துல எல்லாரும் முழங்கால் படியிட்டு, முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க, இல்லையே நின்று கொண்டனாலும் உட்கார்ந்து கொண்டனாலும் நாம் ஜெபம் செய்வோம். இந்த தேசத்து ரட்சிப்பிற்காக, தேச தலைவர்களுக்காக ஆவியானவர் உங்களுக்கு என்னெல்லாம் ஏற்படுத்துகிறாரோ, மனதில் ஏவுகிறாரோ, அந்த காரியங்களுக்கெல்லாம் ரெண்டு நிமிடம் ஜெபம் செய்வோம், உண்மையாய் ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்தின் மக்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. இம்மட்டுமா எங்கள் தேசத்தை ஆண்டவரே நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர். உமக்கு சித்தம் இல்லாமல் ஒரு காரியம் எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் தேசத்தில் நடைபெறாது என்பதை நாங்கள் அறிகிறோம். இந்த நாளிலும் கூட சுவாமி எங்கள் தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம், ரட்சிப்பிற்காக ஜெபிக்கிறோம். இந்த கல்வாரி அன்பை ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவர் உணர்ந்து கொள்ள வாக்கியத்தை நீர் எங்கள் தரமுடியாக ஜெபிக்கிறோம். அதற்கேற்றார் போல ஆண்டவரே சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவரே சுவிசேஷத்திற்கு ஆண்டவரே இன்னும் அநேக வாஞ்சியுள்ள ஆத்துமாக்கள் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்கள் எழுப்பி தருவீராக. மிஷினரி இயக்கங்களுக்காக, சபை ஊழியங்களுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆங்காங்கே செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. ஜனங்களை ரட்சிப்பிற்குள்ளாக நீர் வழிநடத்த முடியாத ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தின் எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா விதமான பாவமான காரியங்களும் எங்கள் தேசத்தை விட்டு நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் எல்லா விதமான கொள்ளை நோய்களும் இயேசு நாமத்தில் நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா அழிவின் காரியங்களில் இருந்து ஆண்டவரே எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே, மீதனர்கள் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அதனாலும் நாம் ஜெபத்தோடு செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் இணைந்திருப்பது ஜியோன் இன்டர்நேஷனல் செமினரினுடைய ஆன்லைன் ஆராதனை ஆகும். பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் தேவனை ஆராதித்து துதித்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தையை நாம் ஆரம்பிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவை, உமை நன்றியோடு கூட உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமை வணங்குகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த பெரிய இந்த சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபைகளுக்காக உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளத்திலே ஆழமாய் பதிவதாக. உம்முடைய வார்த்தை மூலமாக நீர் பேசுங்க. உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும். நன்றி பிதாவே, உமை துதிக்கிறோம், உமை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, செய்தியினுடைய தலைப்பு நீ ரூபவதி. இந்த உன்னத பாட்டிலே நாம் குறியீட்டு நிலையிலே பார்த்தால், அதாவது ஒப்பீட்டு நிலையிலே பார்த்தால், இஸ்ரவேலை தேவனுடைய கற்புள்ள மனவாட்டியாகவும் சபையை இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாகவும் சித்தரிக்கக்கூடிய இந்த நூலாக நாம் பார்க்கலாம். ஆகவே மனிதரின் ஆன்மீக வாழ்வின் மிகப்பெரிய செழிப்பே தேவனுக்கும் மனிதனுக்கும், அதாவது கிறிஸ்துவுக்கும் மனித ஆத்மாவுக்கும் இடையிலான அன்பான ஒரு உறவாக இது காணப்படுகிறது. ஆகவே இது ஒரு நீண்ட ஒரு கவிதை நூலாக காணப்பட்டாலும், இதிலே மிக அழகாக அருமையான மணமகளையும் மணமகனையும் பற்றியதான காரியங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. எங்கள் உன்னத பாட்டு 15:15 நீங்கள் வாசித்து பார்த்தால், என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். ஹலேலூயா. பாருங்கள், நாம் தேவனுடைய பார்வையிலே நாம் ரூபவதியாக காணப்படுகிறோம். நீங்கள் அநேகர் நீங்கள் நினைத்து கொள்ளலாம், நான் அழகில்லாதவன், நான் அழகில்லாதவள் என்று சொல்லி நீங்கள் அநேகர் சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் உருவத்தை பார்த்து உங்களுடைய அழகை தீர்மானிப்பது இல்லை என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அல்லேலூயா. இங்கே சபையை பார்த்து மனவாட்டையை பார்த்து அவர் கூறுகிறார், என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறாக்கண்கள். ஹலெலூயா. ரூபவதி, ரூபவதி என்றால் கிறிஸ்து மனவாட்டியை பார்த்து அவர் கூறுவதாக நாம் குறியீட்டாக எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் ரூபவதியாக காணப்படுகிறோம். இவ்வாறு ரூபவதியாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய குணாதிசயங்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். வாருங்கள், முதலாவதாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது உன் கண்கள் புறா கண்கள் என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. இங்கே கண்கள், ரூபவதியினுடைய கண்கள், மனவாட்டினுடைய கண்கள் எவ்வாறாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது, புறாவுக்கு, புறாவினுடைய கண்ணுக்கு ஒப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த பொழுது நீங்கள் அதை சிந்தித்து பார்த்தால், அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆகவே இது ஒரு உருவகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படி என்று நீங்கள் சொல்லி பார்த்தால், இந்த புறா மிகவும் அன்புக்கு, கைண்ட்னஸுக்கு, அது இரக்கத்துக்கு உதாரணமாக அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆகவே நீங்கள் 1 Corinthians 2:15 நீங்கள் வாசித்து பார்த்தால், 1 Corinthians 2:15 இப்படியாக சொல்கிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இங்கே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு இவ்வாறாக கூறுகிறார், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆகவே ரூபவதியாக இருக்கிற நீங்களும் நானும் ஆவிக்குரிய கண்களை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். உங்களுடைய கண்கள் புறாக்கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய குணாதிசயங்களை பெற்றவர்களை, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படக்கூடியவர்களாக நாம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பாருங்கள் பிரியமானவர்களே, இக்காலகட்டத்திலே அநேக உபதேசங்கள் வந்துவிட்டன அல்லவா. நீங்கள் பாருங்கள், மக்கதுனியா சபையினர் எவ்வாறாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வீட்டிலே சென்று காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா. ஆகவே இக்காலகட்டத்திலே அநேக உபதேசங்கள் வந்துவிட்டன, ஆனாலும் நான் அவைகளை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அவர்கள் வேதத்திலிருந்து தான் எடுத்து கூறுகிறார்கள், ஆனாலும் வேத வசனங்களை அவர்கள் திருத்து கூறுகிறவர்களாக அவர் காணப்படுகிறார்கள். இது கள்ள போதனையாக காணப்படுகிறது. அவர்கள் செவிக்கு இனிமையாக உள்ள வார்த்தைகளை அவர்கள் கூறுபவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே இவைகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நாம் என்ன மாதிரியான ஒரு மனநிலைமை உடையவர்களாக இருக்க வேண்டும், நாம் ஆவிக்குரியவர்கள், நாம் புதிய ஏற்பாட்டின்படி நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஆவிக்குரியவர்களாக நீங்களும் நானும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்கு புறாக்கண்கள் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அடுத்ததாக நீங்கள் பார்க்க போனால் உன்னத பாட்டு 2:10 உன்னத பாட்டு 2:10 இப்படியாக கூறுகிறது, என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. பாருங்கள், நேசர் என்னோட கூட பேசினாராம். என்னுடைய நேசர் யார்? தேவனாகிய கர்த்தர். என்னுடைய நேசர் என்னோடு கூட பேசி, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று கூறுகிறார். பாருங்கள், இந்த கடைசி காலகட்டங்களிலே, இந்த நாம் இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம் அல்லவா, இந்த கடைசி காலகட்டத்திலே நம் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய மனவாட்டையை பார்த்து நீ எழுந்து வா என்று சொல்லி கூறுகிறார். எழுந்து நாம் எங்கே வர வேண்டும்? நாம் தன்னுடைய நிலையிலே, நாம் எந்த நிலையில இருக்கிறோமோ அந்த நிலையிலிருந்து நாம் ஆவிக்குரிய ரீதியில் நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். அல்லேலூயா. நாம் எழும்பி பிரகாசித்தால் மட்டுமே தேவனாகிய கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொண்டார், அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்று. தேவன் நம்மை எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நிலைமையிலிருந்து எழுந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும்.
தன்னுடைய ஊழியங்களை செய்பவதற்காக தேவன் நம்மை பயன்படுத்த முடியும். ஆகவே நாம் இப்பொழுது இருக்கிற அந்த ஒரு சுகமான ஒரு ஒரு நிலைமையிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? எழும்பி வர வேண்டுமாம். நாம் எழும்பி நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் பயன்படுத்த முடியும். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் அதிக தடவை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது எழுந்து வா, எழுந்து வந்தார்கள் என்று சொல்லிதான் நாம் வாசிக்கிறோம். அங்கே ஆபிரகாமும் எழுந்து புறப்பட்டான். ஆகவே அநேக காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் எழுந்து வந்து மற்ற காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். ஆகவே இது ஒரு ஆவிக்குரிய ஒப்பனையாக நாம் பார்க்க வேண்டும். நாம் எழுந்து வர வேண்டும். நாம் சோம்பேறித்தனத்திலிருந்து எழுந்து வர வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, நேசர் என்னோடு கூட பேசுகிறார். இன்றைக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய நேசர் உங்களோடு என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் எழுந்து வர நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அடுத்ததாக நீங்கள் வாசித்து பார்த்தால் உன்னத பாட்டு 2:13 அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. அத்திமரம் காய் காய்த்தது. அத்திமரம் இஸ்ரவேலுக்கு ஒப்பனையாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இதெல்லாம் கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள். அத்திமரம் காய் காய்த்தது, அத்திமரமாகிய இஸ்ரவேல் தேசத்தை அங்கீகரித்து கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் கடைசி காலகட்டங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கடந்த வாரத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி, இஸ்ரவேலை ஆதரிப்பதற்காக வளைகுடா பகுதியில் உள்ள நாடுகள் ஒன்று சேர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய காரியங்களாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இவளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நாம் எழுந்து வர வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். அடுத்ததாக ஏசாயா 40:31 பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், தூங்குவார்கள் என்று இங்கே குறிப்பிடவில்லை. ஆகவே நாம் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். கர்த்தருக்கு காத்து கொண்டிருக்கிற நாம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆகவே இப்பேற்பட்ட மனநிலைமை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தால் உன்னத பாட்டு 4:1 அங்கே, நீ ரூபவதி, என் பிரியமே, நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது. அடுத்ததாக முக்காடு. பழைய பாட்டிலே முக்காடு வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் முக்காடிட்டு கொண்டிருந்தார்கள் சொல்லி பார்க்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அந்த முக்காடு இயேசு கிறிஸ்து மூலமாக நீக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் நீங்கள் 1 Corinthians நீங்கள் வாசித்து பார்த்தால், அதாவது கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறதை நீங்கள் பார்த்தால், ஸ்திரீகள் சபையிலே முக்காடு இட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அவை எதற்காக குறிப்பிடப்பட்டுள்ளது, அவைகள் எதற்காக குறிக்கப்பட்டுள்ளது, பவுல் எதற்காக அப்படி கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அங்கே தேவனுடைய சபைக்கு வரும் பொழுது அல்லது தேவனுடைய சந்நிதியில் நாம் பிரவேசிக்கும் பொழுது மனவாட்டிகள் என்ன செய்ய வேண்டுமாம்? ஒரு மரியாதைக்காக நாம் முக்காடிட்டு கொண்டு இருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஆகவே ரெபேக்கால் வரும் பொழுதும் ஈசாக்கை பார்த்த பொழுது அவள் முக்காடிட்டு கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். மணவாளனை சந்திக்கும் போது அல்லது மணவாளனை சந்திப்பதற்கு நாம் முக்காடிட்டு கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஆகவே இந்த முக்காட்டை நாம் ரட்சிப்பின் அடையாளமாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. தேவனுடைய மணவாட்டிகள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த முக்காடு. முக்காட்டு நடுவே கண்கள் புறாக்கண்களாக இருக்கிறது. ஆகியவை ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்ததாக 2 Corinthians 11:2 நீங்கள் வாசித்து பார்த்தால், 2 Corinthians 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால்
உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பாருங்கள் பிரியமானவர்களே, இங்கே 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்திலே பவுல் இவ்வாறாக கூறுகிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு �ப்பு கொடுத்திருக்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை தேவனோடு கூட இணைப்பதற்காக அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு கூறுகிறது. அவர் எவ்வாறாக நம்மை ஒப்பு கொடுக்க பிரயாசப்படுகிறார்? கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இங்கே ரூபவதியாக காணப்படுகிற நீங்களும் நானும் புறாக்கண்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு முக்காடு இருக்க வேண்டும். நாம் எழும்பி வர வேண்டும். நம்முடைய ஸ்தானத்திலிருந்து எழும்பி வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். நாம் இரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்படி நாம் இரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தப்படும் பொழுதுதான் நாம் ஆவிக்குரியவர்களாக காணப்பட முடியும். அடுத்ததாக, பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கலாம். உன்னத பாட்டு 4:7 வாசித்து பார்க்கலாம். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. பாருங்கள், தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் வரும் பொழுது நாம் எவ்வாறாக இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் பார்த்தால், ஏசாயா 1:18 நீங்கள் வாசித்து பார்த்தால், உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலை போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும் என்று சொல்லி அங்கே கூறுகிறார். ஆகவே நம்முடைய பாவங்கள் எவ்வாறு இருந்தது? சிவேர் என்று இருந்தது. நம்முடைய பாவங்கள் மிகுதியாக இருந்தது. ஆனாலும் தேவனிடத்தில் நாம் சேரும் பொழுது அவைகளை கழுவி நம்மை எவ்வாறாக மாற்றிவிட்டார்? உறைந்த மலையை போல மாற்றிவிட்டார். ஆகவே நம்மில் பழுதொன்றும் இல்லை. நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். ஆகவே பழுதொன்றும் இல்லாத கன்னிகையாக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற மனவாட்டியாகிய நீங்களும் நானும், ரூபவதியாக இருக்கிற நீங்களும் நானும் பழுதொன்றும் இல்லாதவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஏனென்றால் நீங்களும் நானும் நம்முடைய பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு நாம் பாவ மன்னிப்பு பெற்று கழுவப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவே பழுதொன்றும் இல்லாதவர்களாக நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே பிரவேசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தால், அப்போஸ்தலர் 22:16 நீங்கள் வாசித்து பார்த்தால், இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். பாருங்கள், ஆலோசனையாக கொடுக்கப்பட்டுள்ளது, அப்போஸ்தலர்களே நீ தாமதிக்காமல் நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். ஆகவே பிரியமானவர்களே, ரூபவதியாக இருக்கிற நீங்களும் நானும், மனவாட்டியாக இருக்கிற நீங்களும் நானும் பாவங்கள் போக கழுவப்பட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. அப்படி கழுவப்பட்டால்தான் பழுது ஒன்றுமே இல்லாதவர்களாக நீங்களும் நானும் தேவனுடைய சன்னிதானத்திலே காணப்பட முடியும். அடுத்த குறிப்பாக, உன்னத பாட்டு 7:6 உன்னத பாட்டு 7:6 மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி. மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி. ரூபவதியாக மனவாட்டியாக இருக்கிறவள் என்ன செய்ய வேண்டுமாம்? மன மகிழ்ச்சியாக காணப்பட வேண்டுமாம். அநேக உலக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு நாம் என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்கக்கூடாது. மன மகிழ்ச்சியாக காணப்பட வேண்டும். நாம் இப்பொழுது பாருங்கள், இந்த காலகட்டத்திலே அநேகர் முறுமுறுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அநேக காரியங்களை குறித்து கவலைகளை சுமந்து கொண்டு அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன கூறுகிறார்? உங்கள் கவலைகளெல்லாம் வைத்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி கூறுகிறார். நாம் தேவனிடத்தில் வரும்பொழுது தேவன் இவைகளை எல்லாம் சந்திக்க வல்லவர் என்று நாம் மன மகிழ்ச்சியாக அவருடைய சன்னிதானத்திலே காணப்பட வேண்டும். நீங்கள் சங்கீதம் 37:4 வாசித்து பார்த்தால், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆகவே நாம் கர்த்தரிடத்தில் வரும்பொழுது மன மகிழ்ச்சியாக காணப்பட வேண்டும்.
எதற்காக நாம் கவலையோடு இருக்க வேண்டும்? ஏனென்றால் தேவன் நம்முடைய கவலைகள் எல்லாம் எடுத்து போட்டு விட்டார், அல்லது தேவன் தன்னுடைய கவலைகள் எல்லாம் பார்த்து கொள்வார். ஆகவே நாம் எப்பொழுதுமே தேவனிடத்தில் நாம் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பாருங்கள், சங்கீதக்காரன் இவ்வாறாக கூறுகிறார், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு என்று சொல்லி அவர் கூறுகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் தேவனிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக சங்கீதம் 119:77 உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என்று கூறப்பட்டுள்ளது. பாருங்கள், முதலாவதாக நாம் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அடுத்த குறிப்பாக நாம் தேவனிடத்தில், அதாவது உம்முடைய வேதமே என் மன மகிழ்ச்சி என்று கூறப்பட்டுள்ளது. வேதம் என்பது கடவுளுடைய வார்த்தை. அப்ப தேவன் வார்த்தையாக வந்தவர். யோவான் 1:1 பார்க்கிறோம், அவர் வார்த்தையாக வந்தவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் தேவனிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் கர்த்தராகிய வார்த்தையினிடத்தில், இந்த வார்த்தையினிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தேவனுடைய வேதத்தை நாம் அனுதினமும் வாசித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சில பேருக்கு வேதத்தை வாசிப்பது என்றால் கசப்பான ஒரு அனுபவமாக காணப்படுகிறது. இப்பொழுதும் நீங்கள் சிறு பிள்ளைகளை பாருங்கள், அவர்களுக்கு வேதத்தை வாசிப்பது என்பது கசப்பானதாக காணப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக காணப்பட வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கர்த்தர் வழங்கிய இந்த வார்த்தையிலே நாம் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அடுத்த குறிப்பாக இன்பமானவள், உன்னத பாட்டு 7:6 இரண்டாவது பகுதியை நீங்கள் பார்த்தால், என் பிரியமே நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமானவள். என் பிரியமே நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமானவள். ஆதியாகமும் 49:21 வாசிக்கலாம், நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். விடுதலை பெற்ற பெண்மானாய் இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமாம்? இன்பமான வசனங்களை வசனிக்க வேண்டுமாம். இன்பமாய் இருக்க வேண்டும், இன்பமான வசனங்களை நாம் வசனிக்க வேண்டும். தேவனுடைய வசனங்கள் இன்பமானவைகள், அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. அவைகளை நாம் பேச வேண்டும், தேவனுடைய வசனங்களை பேச வேண்டும். கிறிஸ்துவின் கன்னிகையாகிய நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தை பேச வேண்டும். அது இன்பமான வசனமாக காணப்படுகிறது. அவைகளை நாம் பேச வேண்டும். எசேக்கியல் 33:32 வாசித்து பார்த்தால், இதோ நீ இனிய குரலும் கீதவாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியம் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாய் இருக்கிறாய். இன்பமான பாட்டுக்கு சமானமாக இருக்கிறோம் நீங்களும் நானும். ஆகவே இப்படிப்பட்ட மனநிலைமை உடையவர்களாக கிறிஸ்துவின் கன்னிகையாகி நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் புறா கண்களாக காணப்பட வேண்டும். நாம் எலும்பு வர வேண்டும், முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும், பழுதொன்றும் இல்லாதவர்களாக நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே காணப்பட வேண்டும். பேதுரு இவ்வாறாக கூறுகிறார், தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி அவர் அங்கே ஆலோசனை கொடுக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இன்பமாக இருக்க வேண்டும். ரூபவதியாக இருக்கிற நீங்களும் நானும், கிறிஸ்துவனுடைய கன்னிகையாக மனவாட்டியாக இருக்கிற நீங்களும் நானும் இவ்வாறு நம்முடைய குணாதிசயங்கள் இவ்வாறாக காணப்பட வேண்டியது அவசியமானதாக காணப்படுகிறது. கடைசியாக மத்தேயு 25:7 வாசிக்கலாம், மத்தேயு 25:7 அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, நாம் வாழ்வது கடைசி காலம் என்று நாம் அநேக செய்திகளில் கேட்டிருக்கிறோம். ஆகவே இந்த கடைசி காலத்தில் நாம் செய்ய வேண்டியது, கன்னிகையாய் இருக்கிற நீங்களும் நானும் எழுந்திருந்து நம்முடைய தீவட்டிகளை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்களும் நானும் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஏனென்றால் எந்த நேரமும் தேவனாகிய கர்த்தர் அவர் வந்து சபையை எடுத்து செல்வார் என்று சொல்லி வேதாந்தத்திலே பார்க்கிறோம். ஆகவே கன்னிகையாய் இருக்கிற நீங்களும் நானும் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து எழுந்திருந்து ஆவிக்கு உரியவர்களாகிய நீங்களும் நானும் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. இவ்வளவு நேரம் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டீர்கள்,
இப்பொழுது ஒரு சில நிமிடம் உங்கள் தலைகளை தாழ்த்தி நீங்கள் தேவனிடத்தில் தங்களை ஒப்புக் கொடுங்கள். இதுவரை நீங்கள் தேவனுக்கு ஒரு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பீர்களே, ஆனால் இன்றைய தினத்திலே ஒப்புக் கொடுங்கள். ஏனென்றால் கிறிஸ்து வரப்போகிறார். கிறிஸ்துவுக்கு கன்னிகையாக நியமிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. நாம் இன்பமாக இருக்க வேண்டும், முக்காடிட்டு கொள்ள வேண்டும், நாம் எழும்பி வர வேண்டும். நம்மிடத்தில் பழுதொன்றும் இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் என்னிடத்தில் பாவமில்லை என்று சொன்னால் நாங்கள் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் உங்களை தலைகளை தாழ்த்தி நீங்கள் ஒப்பு கொடுக்க உங்களை நாங்கள் அழைக்கிறோம். இவ்வளவு நேரம் தேவனுடைய வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். வசனம் உங்களோடு கூட கண்டிப்பாக இடைப்பட்டிருக்கும்னு நாங்கள் கிறிஸ்துவுக்கள் விசுவாசிக்கிறோம். கிறிஸ்துவின் கன்னிகைகளாகிய நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. உங்களுடைய தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆவிக்குரிய வகையில் நீங்கள் எவ்வாறு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் ஒப்பு கொடுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்கள். கிறிஸ்து வெகு சீக்கிரமாக வரப்போகிறார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நாங்கள் அநேக நேரம் எங்களை குறைத்து மதிப்பிட்டு கொண்டிருக்கிறோம், ஆனால் உம்முடைய பார்வையிலே நாங்கள் ரூபவதியாக காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்கு கன்னிகையாக நாங்கள் காணப்படுகிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் மனதிலே கொண்டவர்களாக எங்களுடைய குணாதிசயங்களை நீங்கள் சரி செய்து தர வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் புறாக்கண்கள் உடையவர்களாக, நாங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்களாக, நாங்கள் இரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து வர வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். நாங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. நாங்கள் இன்பமாக இருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஏனென்றால் எங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறவர் கோணநாளவர்களை செவ்வாய் பண்ணி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். ஆகவே எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்பொழுதும் யாரெல்லாம் எந்தெந்த ஏரியாவிலே வீக்காக இருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த ஏரியாவிலே எங்களை சரி செய்து, அந்த குணாதிசயங்களை எங்களுக்கு சரி செய்து தேவனே வலுவாதபடி எங்களை காக்க வல்லமுள்ள எங்கள் தேவனே, உம்மிடத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்களை தயார்படுத்துங்க, உம்முடைய வருகையை சந்திக்க எங்களை தயார்படுத்துங்க. இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கூட நாம் எழும்பி பிரகாசிப்போம். தேவன்தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.